பாருங்கள், அங்கே தண்ணி வருது, இங்கே தண்ணி வந்துச்சு, அங்கே போய் படுத்தான், அங்கேயும் தண்ணி வந்துச்சு, அங்கே வந்து படுத்துருக்குறான். இவனுக்கு இதில் தண்ணி போச்சு, அவன் அங்கே படுத்துருந்தான், உடனே எழுந்திரிச்சு வந்து இப்போ இடம் தேடிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கே படுக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வெயில் அடிக்கலை, குளிராக தான் இருக்குது. இங்கே இவனை பாருங்கள், இந்த உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு நாய் யாரும் வளர்த்த மாட்டாங்க. பாருங்கள், இந்த பக்கம் படுத்துருந்தான், தண்ணி வந்துடுச்சு, அந்த பக்கம் போய் அந்த கரையை உடச்சி விட்டு தான் படுப்பான். அங்கே பாருங்க, கரையை உடச்சி விட்டு தான் படுக்கிறது. இங்கே இந்த கரையை உடைக்கிறது, அங்கே அந்த கரையை உடைக்கிறது, ஏதாவது ஒரு கரையை பறித்து தான் படுப்பார் சார். சிவா வந்து குட்டியாக இருக்கும் போது இந்த தோப்பு வச்சோம், அதனால் சிவா வந்து இந்த தோப்புக்கு சிவா மேலே அவ்வளோ பாசம், சிவாவுக்கு தோப்பு மேலே அவ்வளோ பாசம், அதனால் தோப்புக்கு காவல் இருப்பான், வீட்டுக்கெலாம் இருக்க மாட்டான். வீட்டுக்கெலாம் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இவெல்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டான். ஆமாம் பாருங்க இப்படி. ஆனால் குளிக்க மட்டும் மாட்டான், குளிக்க வைக்கணும்னா ஒரு போர்க்களமே நடத்தணும். எல்லாரும் வளர்த்துற நாயெல்லாம் எப்படியோ எப்படியோ குளிக்குது. எங்கள் சிவா, எங்கள் விஜய், எங்கள் கருவா பாப்பா இதெல்லாம் வந்து குளிக்க வைக்கிறது அப்படின்னா, இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துங்க இப்போ ஒரு மாதம்தான் ஆகுது. நாய்களுடைய சைக்காலஜி அப்படின்னா, இவன் வந்து அன்றைக்கி வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், வந்திருந்தான், எங்கேயோ பட்டறையடியில் இருந்தான். அன்றைக்கி நைட்லாம், அன்றைக்கி சாயங்காலம்லாம் 4 மணிக்கு பயங்கர காற்று, மழை, சூறாவளி காற்று, பயங்கர மழை. ஆனால் ஒரு குப்பை அடியில் போயிட்டு இதெல்லாம் கொட்டி வச்சுருந்த இடத்துல போய் அப்படியே உள்ளே நுழைஞ்சி படுத்துட்டான். மாடு சாப்பிட்டு விட்ற மீதியெல்லாம் எடுத்து போடுற இடத்துல போய் அவன் உள்ளே நுழைஞ்சி அப்படியே கப்புன்னு படுத்துட்டான். அங்கே வந்து உள்ள மழைத்துளி உழுவில், காற்றும் அவனுக்கு தெரியல. நான் கொடை பிடிச்சிட்டு தேடுறேன், தண்ணி காலெல்லாம் புதையுது, அப்படி கூட தேடுறேன். இவன் வந்து அங்கே போய் அப்படியே இருந்துட்டு, அப்புறம் சரி அவன் எங்கேயோ ஓடிட்டான் இன்றைக்கி காலை எழுந்துப்பா அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் அப்படியே கொந்தலேருந்து முட்டிகிட்டு வர மாதிரி வரான். அப்போ இருந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாய்களுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குதுன்னு இவங்ககிட்ட இருந்து தான் தெரியுது. அந்த எல்லைக்குள்ளே தாங்க இருக்கிறான், எங்கள் வீட்டு எல்லை, எங்கள் காட்டு எல்லை, இந்த தோப்பு. இந்த தோப்புக்கும் வீட்டுக்கும் மட்டும் எங்கள் விஜய் அப்படி தான் குட்டியாக இருக்கும்போது நடப்பான், தோப்புக்கும் வீட்டுக்கும், தோப்புக்கும் வீட்டுக்கும், தோப்புக்கும் வீட்டுக்கும் நடந்துக்கிட்டே இருப்பான். இங்கேருந்து அங்கே வீட்டுக்கு வருவான், வீட்டிலேருந்து இங்கே வருவான், திருப்பியும் வீட்டுக்கு வருவான், திருப்பி இங்கே வருவான். அவன் அதே மாதிரி இவனும் பண்ணுறான், அதே மாதிரி தான் இவனும். யார் வீட்டுக்கும் போகிறதில்ல, யார் வீட்டுக்கும் பாருங்கள், அங்கே பக்கத்தில் கூட இருக்குது வீடு, யார் வீட்டுக்குமே போகிறதில்ல. இங்கே தோப்புலையே தான், தோப்புலேருந்து நேராக அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியது, வீட்டிலேருந்து தோப்புக்கு வர வேண்டியது, தோப்புலேருந்து வீட்டுக்கு வர வேண்டியது. அவன் வந்து எப்படி அந்த எல்லைகளை கண்டுபிடிக்குது நாய்ங்க, இது நம்ம வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்குதுங்கன்னு நிச்சயமாக எனக்கு தெரியல. அவங்களுக்கு எப்படி அந்த அறிவு இருக்குதுன்னு தெரியல. நான் எந்த எல்லைக்குள்ளே நாங்கள் போகிறோமோ அப்படி கூட இல்லை, அவனுங்களாம் கண்டு வச்சுக்கிறாங்க. அல்லது சிவா எங்கே போகிறானோ அங்கே மட்டும் கண்டு வச்சுக்குவாங்களோ என்னவோ தெரில. இவன் வந்து ஒரு மாதத்துலேயே எல்லையை வகுத்துக்கிட்டு யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. அங்கே பின்னாடி வீட்டு கூட காம்பவுண்டு பின்னாடி போய் நிற்பான், ஆனால் வந்து முன்னாடி போக மாட்டான். காம்பவுண்டுக்கு பின்னாடி எங்கள் நிலம் இருக்குது, அங்கே போய் நின்றுக்குவான், ஆனால் முன்னாடி போக மாட்டான். யார் வீட்டுக்கும் போகிறதில்ல, யாரையும் சட்டை பண்ணுறதில்ல. இவர் பாட்டுக்கு நடக்கிறது வீட்டுக்கும் தோப்புக்கும், வீட்டுக்கும் தோப்புக்கும் நடந்துட்டு எல்லைக்குள்ளே எப்படி இவங்க அந்த எல்லைக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்க, இது நம்மளுதுங்கிற ஒரு எண்ணத்தை அதுங்க ஏற்படுத்திக்கிதுங்க. இந்த மாதிரி இருக்கிற நாய்களுக்கு தயவு செஞ்சு பாதுகாப்பு கொடுங்க. அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, நம்ம எல்லை இது தான், நம்ம இங்கே இருக்கிறோம், எப்படி சுதந்திரமாக வேணாலும் பாருங்கள், எப்படி வேணாலும் எங்கள் தோப்பில் இருப்பானுங்க, யாரையும் இவங்களை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் வேறு இடத்துல இவங்க அப்படி போகிறதில்ல, அதை வந்து நாய்ங்க விரும்புகிறதில்ல. பாதுகாப்பை ரொம்ப ரொம்ப நாய்ங்க விரும்புதுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாயும் எடுத்துகிட்டு வந்து இது உன் வீடு, நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா திருநாய்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. நாம் யாருக்குங்க வாழ்க்கை கொடுக்க முடியும்? ஒரு பொண்ணை கூட்டு வந்து வாழ்க்கை கொடுக்க முடியுமா? ஒரு பையனை கூட்டு வந்து வாழ்க்கை கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி பெருசாக்கி நம்ம வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நிறையா செய்கிறாங்க. லாரன்ஸ், ராகவா லாரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ செய்கிறாரு. இந்த சின்ன பையன் பாலா, அவங்களாம் எவ்வளவோ செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சூர்யா, நடிகர் சூர்யாலாம் வந்து படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. லாரன்ஸ் வந்து நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. பாலா வந்து நிறையா பண்ணுறாரு. எல்லாம் அவங்கவுங்க பண்ணும்போது நாம் இந்த மாதிரி ஒரு நாய்களையாவது எடுத்துகிட்டு வந்து வளர்த்தலாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு ஒரு புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும்.
அதுங்க தெருவில் சாப்பாடு இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் அலைஞ்சி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்கிற ஒரு ஜீவன் எடுத்துகிட்டு வந்து வச்சு நாம் நீட்டாக அவனுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த புண்ணியம், அந்த ஒரு ஜீவனுக்கு நீட்டான ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒரு புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. அதுங்க எல்லையை வகுத்துக்கிட்டு அதுங்க செயல்படுதுங்க. அது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நாய்ங்க இருக்குதுங்க. தயவு செஞ்சு நீங்கள், ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பிக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேசாமல் அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸில் சேர்த்து விட்ருங்க. ஏன்னா அதுக்கு தான் அது லாக்கி, அவ்வளோ தூரம் கண்டுபிடிக்குது, அவ்வளோ புத்திசாலியாக உங்கள் பப்பி இருக்குது, அவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறத வீட்டில் வச்சுக்கிட்டு ஏன் இது பண்ணுறீங்க? நாட்டுக்காக உபயோகப்படுத்தும், போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துருங்க, போலீஸில் யூஸ் பண்ணிக்குவாங்க அதை.